அனைவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் 90s நவ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸ்எல் சிக்ஸோட ஃபஸ்ட்டு ரிவ்யூ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன் இந்த சேனலில். அண்ட் மோரோவர் அதுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீட்பேக் வந்து உங்கள் சைட்லேருந்து கிடச்சிச்சு. அண்ட் அதில் வந்து நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து சின்ன சின்ன க்வெஷ்சன்ஸ் நிறைய கேட்டிருந்தீங்க. அதை பற்றி அந்த பீரியடில் வந்து வீடியோ பண்ணி போட முடியல. ரெண்டு ரீசனு, ஒன்று அந்த ஷார்ட் டியூரேஷனில் வந்து வீடியோ எடுத்திருந்தாலும் நான் சொல்கிற தகவல் வந்து சும்மா குத்துமதிப்பாக சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த காரை பர்ச்சேஸ் பண்ணி இன்னையோட ஒரு 7 மாதம் ஆகுது. ஸோ இப்போ ஜென்யூனாக நான் இது 7 மாதம் யூஸ் பண்ணதை வச்சு கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்ட சில கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்ல போகிறேன். அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் வந்து எக்ஸ்எல் சிக்ஸு வாங்கிட்டு யூஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம், இல்லை அதை பற்றி வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கலாம். அவங்க வந்து மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து மைலேஜ் எவ்வளோ தருது ப்ரோ, அதுதான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அண்டு ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணுற யார் யார் கேட்டிங்க அப்படிங்கிறது. மைலேஜ் பொறுத்த வரைக்கும் அவங்க எங்கிட்ட சொன்னது வந்து 15 to 16 க்ளைம் பண்ணாங்க. அண்ட் அப்சல்யூட்லி கிடச்சிச்சு தான் சொல்லுவேன். பட் ஹைவேஸில் வந்து நம்ம டிரைவ் பண்ணும்போது வந்து 15 to 16 கிடைக்கும். எப்போ அப்படின்னா, நீங்கள் 80 to 100 அதுக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணிங்கன்னா. அண்ட் மோரோவர் அதுவும் ஸ்பீடை வந்து ரொம்ப ஏற்றி இறக்காமல் கான்ஸ்டன்ட்டு க்ரூஸ் இந்த மாதிரி இதில் டிரைவ் பண்ணிங்க அப்படின்னா 15 to 16 வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை இப்போ நான் சிட்டிக்குள்ளே ஓடுறேன், சிட்டி ரைடு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா 13 to 14 வந்து உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். நாங்கள் ஒரே ஒரு தடவை மட்டும் ஒரு ட்ரிப் இருந்தோம், ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அண்ட் அந்த டைம் எனக்கு வந்து லீஸ்ட் மைலேஜ் கிடச்சதுன்னு சொல்லுவேன். ஒரு 12 max 12 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆன் ஆவரேஜ் 12. ஸோ ஒரு வேர்ஸ்ட்டு சுச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு 11 to 12 கிடைக்கும். நார்மல் சிட்டி ரைடுக்கு வந்து ஒரு 14 வரைக்கும் மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு ஹைவே போயிட்டீங்க அப்படின்னா 15 to 16 தாராளமாக கிடைக்கும். 80 to 100 டிரைவ் பண்ணிங்கன்னா மேக்ஸ் ஸ்பீடு என்ன அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் பார்த்துருந்தேன். ஸோ அந்த கமெண்ட்டுக்கு என்ன பதில் அப்படின்னா, நான் இந்த 7 months ஆஃப் டைமில் வந்து 140 வரைக்கும் மேக்ஸிமம் வந்து ரீச் பண்ணியிருக்கேன். 140க்கு அப்புறம் ஏன் போகல அப்படின்னா, 140 தாண்டும் போது வந்து அது ஆக்சுவலி ஏரில் அப்படியே ஃப்ளோட் ஆன ஒரு ஃபீல் வந்துருச்சு. அண்ட் அது வந்து கொஞ்சம் டேஞ்சரு அதுக்கு அட்டம் பண்ணுறது. என்ன கேட்டிங்கன்னா, 120 to 130 நீங்கள் டிரைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ் இருக்கும், ஒரு சேஃபாக நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 140 எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரிஸ்க் தான். ரியர் கேம் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம வாங்கினது வந்து இந்த ஜீட்டா மாடலு. ஸோ ஜீட்டா மாடலை பொறுத்த வரைக்கும் ரியர் கேம் வந்து இன்பில்ட் கிடையாது, கேம் வந்து அடிஷ்னலாக தான் அட்டாச் பண்ணோம். அண்ட் கேம் வயரிங்லாம் எப்படி ஆல்ரெடி கிட்டு உள்ளே இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க. வயரிங் கிட்டு வந்து நீங்கள் தனியாக தான் மொத்தமாக அதை வந்து உள்ளே போடுவாங்க அந்த டைமில், நீங்கள் வந்து கேமரா ஃபிட் பண்ண சொல்லும் போது. பட் ஸ்ட்ரேஞ்சாக எனக்கு வந்து அதில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு வயரிங் கிட்டு. இனிஷியலாக அவங்க ஒரு வயரிங் கிட் போட்டு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் அது ஒரு 6 தடவை ஷோரூம் போய் ப்ராப்ளம் வந்து ஒரு மாதிரி ப்ளூ ஸ்க்ரீன் வந்துடும். அந்த ப்ளூ ஸ்க்ரீன் வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத. அந்த ப்ளூ ஸ்க்ரீன் வந்து ஒரு 6 தடவை போயிருப்பேன் நினைக்கிறேன் ஷோரூமுக்கு. 6வது தடவையாக பெரிய சண்டை போட்டு தான் அப்புறம் ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு வழியாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரியர் கேம் பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ஷோரூம்லேயே அட்டாச் பண்ண சொல்லுங்கள், வெளில போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வயரிங் நீங்கள் கை வச்சிட்டிங்க. ஸோ அதனால் நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையில் கட்டிடுவாங்க. ஸோ கொஞ்சம் காஷியஸாக ரியர் கேம் பொறுத்த வரைக்கும் ஷோரூமில் கொடுத்து நீங்கள் ஃபிட் பண்ணிங்கன்னா அது வந்து பெட்ரு. ஓகே, இப்போ குயிக்காக சில குயிக் அப்டேட்ஸ் கொடுத்துருந்தேன். ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் ஆஃப்ரோடிங்க்கு வந்து கார் யூஸ் பண்ணலாமா கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்ரோடிங்க்கு என்ன கேட்டால் ஒரு நியூட்ரலான பதில் தான் சொல்லுவேன். சில இடத்துல எனக்கு யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, சில இடத்துல வந்து கார் வந்து கொஞ்சம் மேடுப்பள்ளையாக ஏறி இறங்கும்போது பின் சீட்டு, அதாவது தேர்ட் ரோவில் உள்ளவங்களுக்கு வந்து அது உண்மைக்கு ரொம்பவே ஜெருக்கு காட்டும். அதனால் அவங்க வந்து கொஞ்சம் பயத்துலேயே வந்த மாதிரி இருக்கும். அதனால் ஆஃப்ரோடிங் வந்து ஃபஸ்ட்டு சீட்டு செகண்ட் சீட்டு கூட ஒரு ஆவரேஜானது, அதுக்கப்புறம் கஷ்டம்தான். அப்புறம் எட்டிகா வாங்கலாமா இல்லை XL6 வாங்கலாமா அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய பேர் போட்டிருக்கீங்க. எட்டிகா XL6 பொறுத்த வரைக்கும் அது டிபெண்ட்ஸ் ஆன் மைண்ட் செட் அண்ட் மென்டாலிட்டி தான் சொல்லுவேன். எஸ்பெஷலி எனக்கு வந்து இந்த எட்டிகாவோட ஸ்டைல் கம்பேர் பண்ணும்போது XL6ஓட ஸ்டைலிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மற்றபடி ப்ரைசிங் டிஃப்ரென்ஸ்லாம் ரொம்ப பெரிய இதெல்லாம் இருக்காது. நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன கேட்டிங்கன்னா, ரெண்டுதையும் ஒரு தடவை ஓட்டி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இன்ஜின் பொறுத்த வரைக்கும் ஒரே சார்ட் ஆஃப் இன்ஜின் தான், பட் ஸ்டைல் மட்டும் மாறும். ஸோ அதனால் நீங்கள் பர்சனலாக போயிட்டு எட்டிகா XL6 நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது உங்கள் டேஸ்ட்டுக்கு எது சூட் ஆகுமோ அதை எடுங்க அப்படின்னு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பம்பர் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி சில பேர் போட்டிருந்தீங்க, அது 4000 ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் விசாரித்தப்போ எனக்கு அதுதான் ப்ரைஸ் சொன்னாங்க. அண்ட் எஸ்பெஷலி பம்பர் போட்டிங்க அப்படின்னா உங்களால் இன்சூரன்ஸ் வந்து க்ளைம் பண்ண முடியாது, அதனால் நான் பம்பர் போடலை.
நான் உங்களையும் பம்பர் வந்து ஃப்ரண்ட் பம்பர் போடாங்க, ரியர் பம்பர் போடுங்க. ரியர் பம்பர் அரௌண்ட் சம் 2700 ருபீஸ் எனக்கு வந்து ஓரளவு காஸ்ட் ஆச்சு. எஸ்பெஷலி இந்த வீடியோ வந்து நைட் டைம் எடுக்கிறதுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன் வந்து ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஹெட்லைட் வந்து உண்மைக்கும் நைட் டைமில் பார்க்கும்போது மற்ற காசு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மட்டமாக தான் இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணும் அப்பப்போ. அது எனக்கு தெரில, பட் என்னோடய ஒப்பீனியன் தான். அதனால தான் எஸ்பெஷலி இந்த வீடியோ வந்து நைட் டைம் கவர் பண்ணுறேன். ஹெட்லைட்ஸில் மொத்தம் என்னென்ன வேரியன்ட் கொடுத்துருக்காங்க, ஏன் எனக்கு அந்த ஃபீல் இருக்குங்கிற பற்றி பார்க்குறேன். எனக்கெனவும் அந்த ஹை பீமு லோ பீம் வந்து கொஞ்சம் சஃபிஷியண்ட்டாக தெரில இவ்வளோ பெரிய காருக்கு. கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம்னு சொல்லுவேன். இப்போ அந்த லைட்டை பற்றி இன்டெப்த் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் லோ பீமில் வந்து போட்டிருக்கேன். லோ பீமுக்கும் இப்போ ஹை பீம் ஷிஃப்ட் பண்ணுறேன், என்ன டிஃப்ரென்ஸ்னு நீங்களே பாருங்கள் வீடியோவில். ஹை பீமி தான் என்னை பொறுத்த வரைக்கும். லோ பீமுக்கும் ஹை பீமுக்கும் மேஜராக பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, சேம் தான். நீங்கள் வந்து ஹைவேல போனாலும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லைட் எங்கேயோ ஒரு பக்கம் அடிச்சிட்டு இருந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு 100-120 இந்த ஸ்பீடில் வந்தீங்க அப்படின்னா இது வந்து அவங்களால ஜஸ்ட் பண்ணவே முடியாது குறுக்கே என்ன வருது அப்படிங்கிறது. அது ஓவரால் ஏரியா கவரேஜ் பார்த்தீங்கன்னா நான் அந்த ரோட்டுக்கு இந்த சைடு இருக்கேன், அதை அந்த ரோட்டுக்கு அந்த சைடு கவர் பண்ணது. இது மேபி பார்த்தீங்கன்னா ஒரு 50 மீட்டர் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இது வந்து என்ன கேட்டிங்கன்னா இந்த காருக்கு வந்து போதுமான ரேஞ்சுன்னு சொல்ல மாட்டேன். அண்ட் மோரோவர் இதில் நிறைய லைட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னங்கிறத பற்றி டீட்டெயிலாக காட்டுறேன் உங்களுக்கு. லைட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து சைடில் வந்து ஒரு நாப் கொடுத்துருக்காங்க, அது ஜீரோலேருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பை இன் ஜென்ரல் நான் ஜீரோ தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் நீங்கள் வந்து ஹைவே இல்லை ஏதாவது ஒரு நைட் டைமில் ரைட் எடுக்கிறீங்கன்னா அந்த நாப்பை வந்து ஸ்க்ரால் பண்ணிவிட்டு அந்த லைட் ஃபோக்கஸ் எப்படி மாறுதுங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ இந்த நாப்புக்கு அகேன்ஸ்ட்டு அது எப்படி ஷிஃப்ட் ஆகிறது, ரோட்டில் வந்து அது எப்படி உங்களுக்கு காட்டுதுங்கிறத வந்து இந்த வீடியோவில் தெளிவாக காட்டுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஜீரோலேருந்து 5 வரைக்கும் அது ஷிஃப்ட் ஆகும்போது லைட் எப்படி வேரி ஆகுதுங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். இப்போ நம்ம இந்த 0-5 அந்த ரேஞ்ச் வந்து எப்படி போகுதுங்கிற பார்க்க போகிறோம். 0.5 வந்து நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். அந்த ஒரு மரத்தை நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன், அது உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். மரம் கீழேருந்து மேலே வரைக்கும் ஆல்மோஸ்ட் தெரியுது ஜீரோ ரேஞ்சில். இப்போ ஒரு 0.5 வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். அடுத்து 1.5 2.5 3. அந்த மரத்தோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ண குறைஞ்சிட்டே வருது. இப்போ அடுத்து ஒரு 0.5 இன்க்ரீஸ் பண்ணுறேன். 3.5 4.5 லாஸ்ட்டாக 5. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மரம் வந்து ஆல்மோஸ்ட் பாட்டமுக்கு வந்துருச்சு. ஸோ ஜீரோ வைக்கும்போது வந்து அது வந்து மேல் நோக்கி இருந்து ஹைட் வைஸ் வந்து ஜாஸ்தி கவர் பண்ணுது. வேறஸ் நான் 5 வச்சுட்டேன் அப்படின்னா அது வந்து மொத்தமாக ரோடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு எவ்வளோ தூரத்துக்கு கவர் பண்ணால் கவர் பண்ணுது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் ரைடை பொறுத்து நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். என்னதான் அந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தாலும் எனக்கு ஸ்டில் வந்து இந்த லைட்டிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. லைட்டிங் வந்து பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஷோரூமில் சொல்லியிருந்தாங்க, பட் உள்ளே வந்து அவங்க பண்ணலை. மேபி வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை இது எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், எங்கே இந்த மாதிரி பண்ணித்தராங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எனக்கு அட்லீஸ்ட் மற்றவங்களுக்கு இல்லைனாலும் எனக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். XL6 ரிவ்யூவில் வந்து போட்டிருந்த கமெண்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அந்த கமெண்ட் எல்லாத்துக்கும் ஆல்மோஸ்ட் ஆன்சர் பண்ணிட்டேன். இந்த செக்ஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக XL6 உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது, யூசர் பெர்ஸ்பெக்டிவில் உங்களுக்கு எதாவது க்வெஷ்சன்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நாங்கள் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ பண்ணி உங்களுக்கு அதை ரிவ்யூ பண்ணி போடுறோம். இந்த வீடியோட ஃபீட்பேக் நல்லா இருந்துச்சு அப்படின்னா XL6 வந்து நாங்கள் அடிக்கடி ரிவ்யூ பண்ணி போடுறோம். என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம், அப்புறம் இல்லை எப்படி வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நிறைய லாங் ட்ரிப் பண்ணலாம், வீடியோ பண்ணலான்னு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ஐக்கான குறிப்பாக ப்ரெஸ் பண்ணிருங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். டெல்லன் சைனிங் ஆஃப் சாம்.